மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் ஏன் இனிய காலை வணக்கங்கள் மாணவ கண்மணிகள் அனைவரும் நலமாக உள்ளீர்களா மாணவ கண்மணிகள் தங்களுடைய வழிபாட்டினை கூறிவிட்டீர்களா நன்றி நான் ஒரு நல்ல ஆசிரியர் நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வி என்புடன் புதிப்பேன் நான் ஒரு நல்ல ஆசிரியர் நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்தும் முறையான கல்வி என்புடன் புதிப்பேன் நான் ஒரு நல்ல ஆசிரியர் நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்த முறையான கல்வியை என் உடன்பதிப்பேன் அனைவருக்கும் என்னென்ன காலை வணக்கங்கள் மாணவ கண்மணிகளை நான் நேற்று பார்த்த பாடப்பகுதியானது ஜெயகாந்தம் இதழ் என்பதில் இரண்டாவது பகுதியை பற்றி பார்த்தோம் எழுத்தாளர் ஒருவருடைய படைப்பு நோக்கத்தையும் படைப்பு பாங்கையும் வாழ்க்கை சிக்கல்கள் குறித்த கண்ணோட்டத்தை உணர்த்துவதுதான் முன்னுரை தன்னுடைய படைப்புகளுக்கு தானே முன்னுரை எழுதி கொள்ளும் ஜெயகாந்தன் பின்னர் வரவிருக்கும் கேள்விகளுக்கு தரும் பதில்களாக அவற்றை ஆக்கிவிடுகின்றார் பாரிசுக்கு போ என்ற புதினத்தினுடைய முன்னுரையில் ஒரு தேசத்தின் ஒரு நாகரிகத்தின் ஒரு காலத்தின் ஒரு வளர்ச்சியின் ஒரு வாழ்க்கையின் உரைகளாக இருப்பது இலக்கியம் ஒரு எழுத்தாளன் ஆத்ம ஆத்மசக்தியோடு எழுதுகிறானே அது கேவலம் பிழைப்போ அல்லது ஒரு தொழிலோ அல்ல அது ஒரு தவம் நீங்கள் கதை என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களே அது காலத்தின் ஒரு வாழ்க்கையின் சாசனம் ஜெயகாந்தன் சில கவிதைகளையும் திரைப்பாடல்களையும் படைத்திருக்கிறார் அவருடைய படைப்பாற்றலினுடைய இன்னொரு பக்கம்தான் அது பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் பற்றிய அவரையினுடைய கவிதை இது எண்ணமும் எழுத்தும் உயர்ந்திருக்கும் ஏழை கண்ணீரும் பாடலிலே கலந்திருக்கும் பன்னொடு சந்தமும் பாய்ந்து வரும் பழைய மண்ணின் வாடையும் சேர்ந்து வரும் உடனுக்குடன் அதிர்வா அறிவார்ந்த எதிர்வினையாக ஜெயகாந்தன் அளிக்கும் பதில்களுக்கு முன்னால் அவரிடம் கேட்கக்கூடிய கேள்வி கணைகளானது முழுங்கிவிடும் அப்பொழுது அவரிடம் கேட்ட கேள்விகளுக்கும் அவர் கொடுத்த பதில்களைப் பற்றியும் பார்த்தோம் மனிதம் என்பது விரிகின்ற வானத்தைப் போன்று எல்லைகளற்றது இதனை நம்மால் மேற்கொள்ள முடியாது என்று ஒதுங்கிவிடக்கூடாது ஆறுதல் அளிக்கின்ற ஒரு புன்னகை ஒரு தோல் தட்டல் இரண்டொரு அன்பு நிறைந்த சொற்கள் தன்னாளி என்ற சிறு உதவி இவை அனைத்துமே மனிதந்தான் மனிதத்தினுடைய துளியளவு வெளிப்பாடு ஏதேனும் ஒரு வகையில் நமக்கு உதவக்கூடியதாக இருக்கும் இவற்றை பற்றித்தான் நாம் நேற்றைய பாடப்பகுதியில் கண்டறிந்தோம் மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன் இன்று நாம் காண்பது சித்தாளு என்ற கவிதை பழைய பற்றி பார்க்க இருக்கின்றோம் தொழிலாளர்களினுடைய மனச்சுமையை பற்றி அறியாத செங்கற்களை போல இருக்கும் கல் மனங்களுக்குள் மனிதத்தை புகுத்துகின்ற ஒரு முயற்சியாகத்தான் சித்தாளு என்ற கவிதையை நாகூர் ரூமி அவர்கள் படைத்திருக்கின்றார் அவருடைய படைப்புத்தன்மையை பற்றி இன்றைய பாடப்பகுதியில் நாம் காண்போம் பாடப்பகுதிக்குள் செல்வமோ மன்னர்களை தங்களுடைய புத்தகத்தில் பக்கமின் இருநூற்றி பதினொன்றினை எடுத்துக்கொள்ளுங்கள் எடுத்துக்கொண்டீர்களா நன்றி முகமது ரஃபி முகமது ரஃபி என்ற இயற்பெயரை கொண்ட நாகூர் ரூமி அவர்கள் தஞ்சை மாவட்டத்தில் பிறந்தவர் தஞ்சை மாவட்டத்தில் சாகுல் அமீது சித்தி பேகம் ஆகிய இணையருக்கு மகனாக பிறந்தவர்தான் முகமது ரஃபி இருபத்தி மூன்று நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு பிறந்தவர் இருபத்தி மூன்று நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு பிறந்தவர்தான் முகமது ரஃபி என்பவர் இவர் எண்பதுகளில் கனையாளி என்ற இதழில் எழுத தொடங்கியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டுகளில் கனையாளி என்ற இதழில் எழுத தொடங்கியவர் கவிதை குறுநாவல் சிறுகதை மொழிபெயர்ப்பு என்று பல்வேறு விதமான தலங்களில் இவர் தொடர்ந்து இயங்கி வருகின்றார் கவிதை எழுதுவது குறுநாவல்கள் படைப்பது சிறுகதைகளை படைப்பது மொழிபெயர்ப்பு என்று பல தலங்களில் இவர் தொடர்ந்து இயங்கி வருகின்றார் மீட்சி சுபமங்களம் புதிய பார்வை குங்குமம் கொல்லிப்பாவை இலக்கிய வெளிவட்டம் குமுதம் ஆகிய இதழ்களில் இவரது படைப்புகள் வெளியாகியுள்ளன இதுவரை நதியின் கால்கள் ஏழாவது சுவை சொல்லாத சொல் ஆகிய மூன்று கவிதை தொகுதிகள் வெளியாகியுள்ளன இவருடைய படைப்புகளானது மீச்சி சுபமங்களம் புதிய பார்வை குங்குமம் கொல்லிப்பாவை இலக்கிய வெளிவட்டம் குமுதம் போன்ற இதழ்களில் வெளிவந்திருக்கின்றன இவர் மூன்று கவிதை தொகுதிகளை வெளியிட்டிருக்கின்றார் நதியின் கால்கள் ஏழாவது சுவை சொல்லாத சொல் என்று மொழிபெயர்ப்பு கவிதைகள் சிறுகதை தொகுதிகள் ஆகியவற்றுடன் கப்பலுக்கு போன மச்சான் என்ற நாவலையும் படைத்திருக்கின்றார் மொழிகளிலிருந்து மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருக்கூடிய கவிதைகளாகட்டும் சிறுகதைகளைக் கொண்ட தொகுதிகளாகட்டும் இவற்றை கப்பலுக்கு போன மச்சான் என்ற நாவலோடு அவற்றை படைத்திருக்கின்றார் அவரை இயற்றிய சித்தாளு என்ற கவிதையை காண்போம் சித்தாளு வானுயர்ந்த கட்டடங்களை பார்த்து வியக்கிறோம் அதிசயம் என்றும் போற்றுகிறோம் வானளவிற்கு உயர்ந்திருக்கக்கூடிய கட்டடங்களை நாம் பார்த்து வியந்திருக்கின்றோம் இது உலக அதிசயம் என்று நாம் அவற்றை போற்றுகின்றோம் ஆனால் அந்த வானளவிற்கு உயர்ந்திருக்கக்கூடிய கட்டடங்களை உருவாக்குவதற்காக உழைத்தவர்கள் வியர்வை சிந்தியவர்கள் இடுப்படியே பாடுபட்டவர்களை நாம் நினைத்ததுண்டாம் மிகப்பெரிய வானளவிற்கு உயர்ந்திருக்கக்கூடிய கட்டிடங்கள் ஆறு மாடி ஏழு மாடி எட்டு மாடி பல அடுக்குகள் கொண்டிருக்கக்கூடிய உயர்ந்த கட்டிடங்களை பார்த்து வியந்து போகின்றோம் இந்த அளவிற்கு உயர்ந்த கட்டிடங்கள் இருக்கின்றதாம் இது மிகவும் மதிசயமான ஒன்று என்று அவற்றை நினைத்து நாம் போற்றுகின்றோம் ஆனால் அவற்றை உருவாக்குவதற்காக உழைத்தவர்கள் வியர்வை சிந்தியவர்கள் தன்னுடைய ஈடுபடிய பாடுபட்டவர்களை நாம் என்றாவது நினைத்ததுண்டா அந்த ஏழை மக்களினுடைய துயரினை ஏங்கிடக்கூடிய அவர்களுடைய வாழ்வை அவர்களுடைய பசிக்குறி முகங்களை ஒரு நொடைப்புழுதேனும் நாம் நினைத்துப் பார்த்ததுண்டா இன்னலிலே இருக்கும் தொழிலாளர்களின் நிலையை கவிஞர்கள் நினைக்கிறார்கள் இன்னல் துன்பத்தில் இருக்கக்கூடிய துயரத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களினுடைய நிலையை பற்றி கவிஞர்கள் நினைத்து பார்க்கின்றார்கள் தொழிலாளர்களின் மனச்சுமையை அறியாத சிங்கற்களைப் போலவே இருக்கும் கல் மனங்களுக்குள் மனிதத்தை விடுகின்றார்கள் தொழிலாளர்களினுடைய மனச்சுமையை பற்றி அறியாதிருக்கக்கூடிய சிங்கள் சிங்களானது அதனை சுமந்து செல்லக்கூடிய தொழிலாளர்களினுடைய மனச்சுமையை பற்றி அறியாது அந்த செங்கற்களைப் போலவே இருக்கக்கூடிய கல் மனங்களுக்குள் மனிதம் என்ற தன்மையை புகுத்தி விடுகின்றார்கள் அந்த கவிஞர்கள் அப்படி நாகூர் ரூமி அவர்கள் எழுதிய சித்தாளு என்ற கவிதையை பற்றி காண்போம் பொற்காலமாக இருந்தாலும் இவள் தலையில் எழுதியதோ கற்காலம்தான் எப்போதும் புற்காலமாக இருந்தாலும் இவள் தலையில் எழுதியதோ கற்காலம்தான் எப்போதும் தொலைந்ததே வாழ்வு என தலையில் கை வைத்து புலம்புவார் பூமியிலே தன் வாழ்வு தொலைக்காமல் தற்காத்து வைப்பதற்காய் தலையில் கை வைக்கிறாள் இவள் தொலைந்ததே வாழ்வு என தலையில் கை வைத்து புலம்புவார் பூமியிலே தன் வாழ்வு தொலைக்காமல் தற்காத்து வைப்பதற்காய் தலையில் கை வைக்கிறாள் இவள் வாழ்வில் தலைக்கணம் பிடித்தவருண்டு வாழ்வில் தலைக்கணம் பிடித்தவருண்டு தலைக்கணமே வாழ்வாக ஆகி போனது இவளுக்கு வாழ்வில் தலைக்கணம் பிடித்தவர் உண்டு தலைக்கணமே வாழ்வாக ஆகி போனது இவளுக்கு அடுக்குமாடி அலுவலகம் எதுவாயினும் அடுத்தவர் கனவுக்காக அழுக்காமல் இவள் சுமக்கும் கற்களெல்லாம் அடுத்த வேலை உணவுக்காக அடுக்குமாடி அலுவலகம் எதுவாயினும் அடுத்தவர் கனவுக்காக அழுக்காமல் இவள் சுமக்கும் கற்களெல்லாம் அடுத்த வேலை உணவுக்காக செத்தாலும் சிறிதளவே சலனங்கள் ஏற்படுத்தும் சித்தாளின் மனச்சுமைகள் செங்கற்கள் அறியாது சித்தாளும் சிறிதளவே சலனங்கள் ஏற்படுத்தும் சித்தாளின் மனச்சுமைகள் செங்கற்கள் அறியாது பொற்காலமாக இருந்தாலும் இவள் தலையில் எழுதியதோ கற்காலம்தான் இப்போதும் தொலைந்ததே வாழ்வு என தலையில் கை வைத்து புலம்புவார் பூமியிலே தன் வாழ்வு தொலைக்காமல் தற்காத்து வைப்பதற்காய் தலையில் கை வைக்கிறாள் இவள் வாழ்வில் தலைக்கணம் பிடித்தவருண்டு தலைக்கணமே வாழ்வாக ஆகி போனது இவளுக்கு அடுக்குமாடி அலுவலகம் எதுவாயினும் அடுத்தவர் கனவுக்காக அழுக்காமல் இவள் சுமக்கும் கற்கள் எல்லாம் அடுத்த வேலை உணவுக்காக செத்தாலும் சிறிதளவே சலனங்கள் ஏற்படுத்தும் சித்தாளின் மனச்சுமைகள் செங்கற்கை அறியாது நன்றி பொற்காலமாக இருந்தாலும் இவள் தலையில் எழுதியதோ கற்காலம்தான் எப்போதும் பொற்காலமாக இருந்தாலும் இவள் தலையில் எழுதியதோ கற்காலம்தான் எப்போதும் இன்றைய நவீன உலகத்தின் இன்றைய நவீன உலகத்தினுடைய காலம் என்பது பொற்காலமாக அமைந்திருக்கின்றது இன்றைய உலகத்தினுடைய காலமானது பொற்காலமாக இருக்கின்றது அப்படி இன்றைய உலகத்தினுடைய காலம் பொற்காலமாக அமைந்திருந்தாலும் இவருடைய தலையில் எழுதியது என்னவோ கற்காலம் அதாவது செங்கல் சுமப்பது ஆக இவருடைய காலம் என்பது கற்களை சுமந்து செல்லக்கூடிய கற்காலமாகவே இருக்கின்றது இன்றைய நவீன உலகத்தினுடைய காலம் என்பது பொற்காலமாக இருந்தாலும் இவருடைய தலையில் அவருடைய தலையில் எழுதியிருக்கக்கூடிய எழுத்தோ தன்னுடைய தலையில் சுமப்பது சுமப்பதுதான் ஆக இவருடைய காலம் என்பது கற்களை சுமந்து செல்லக்கூடிய கற்காலமாகவே இருக்கின்றது தொலைந்ததே வாழ்வு என்று தலை வைத்து தலையில் கை வைத்து புலம்புவார் பூமியிலே இந்த பூமியில் இந்த பூமியில் பலர் தன்னுடைய தலையில் கை வைத்து தன்னுடைய வாழ்வு தொலைந்து விட்டதே என்று புலம்புகின்றார்கள் ஏதேனும் ஒரு தொழிலில் நட்டம் ஏற்பட்டால் அல்லது வாழ்க்கையில் தோல்வியடைந்தால் தன்னுடைய வாழ்வே விட்டதே என்று நினைத்து தன்னுடைய தலையில் கை வைத்து புலம்புவார்கள் ஆனால் தன் வாழ்வு தொலைக்காமல் தற்காத்து வைப்பதற்காய் தலையில் கை வைக்கிறாள் இவள் ஆனால் இவளோ தன்னுடைய வாழ்வை தொலைக்காமல் தன்னுடைய வாழ்க்கையை தொலைத்து கொள்ளாமல் இருப்பதற்காக வாரத்தை சுமந்து வாரத்தை சுமந்து கொண்டு தன்னை காத்துக்கொள்வதற்காக வாரத்தை சுமந்து கொண்டு தன்னை காத்துக்கொள்வதற்காக தன்னுடைய தலையில் கை வைத்து செல்கிறாள் இந்த பூமியில் பலர் தன்னுடைய தலையில் கை வைத்து தன்னுடைய வாழ்வு தொலைந்து விட்டதே என்று புலம்புவார்கள் ஆனால் இவ்வளோ தன்னுடைய வாழ்வை தொலைக்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய பாரத்தை சுமந்து கொண்டு தன்னை காத்து கொள்வதற்காக தன்னுடைய தலையில் கை வைத்து செல்கிறாள் வாழ்வில் தலைக்கணம் பிடித்தவர் உண்டு தலைக்கணமே வாழ்வாக போனது இவளுக்கு ஒரு சிலரினுடைய வாழ்வில் பணம் பதவி பட்டம் என்று தலைக்கணம் பிடித்து வாழ்பவர்கள் இருக்கின்றார்கள் உலகில் இருக்கக்கூடிய மனிதர்கள் பணம் பதவி பட்டம் என்ற வகைகளில் மிகுந்த பணம் படைத்தவர்கள் உயர்ந்த பதவியை இருப்பவர்கள் மிகுந்த பட்டங்களை பெற்றிருக்கின்றவர்கள் என்ற வகைகளில் ஆணவம் கொண்டு தலைக்கணம் பிடித்து வாழ்கின்றார்கள் ஆனால் சித்தாளான இவளுக்கோ தலையில் உள்ள கணமே வாழ்வாக மாறிப்போனது சித்தாள் போன்ற இந்த பாரம் சுமப்பவர்கள் தங்களுடைய தலையில் சுமையை சுமந்து தங்களுடைய வயிற்று சோற்றுக்காக பாடுபடுகின்றார்கள் ஆக இவர்களுக்கு தலைக்கணமே வாழ்வாக மாறிப்போய்விட்டது அடுக்குமாடி அலுவலகம் எதுவாயினும் அடுத்தவர் கனவுக்காக அழுக்காமல் இவள் சுமக்கும் கற்கள் எல்லாம் அடுத்த வேலை உணவுக்காக அடுக்குமாடி கட்டிடங்கள் அடுக்குமாடி கட்டிடங்கள் அல்லது அலுவலகங்கள் பல அடுக்குகளை கொண்டிருக்கக்கூடிய அடுக்குமாடி கட்டிடங்களாக இருந்தாலும் சரி அல்லது அலுவலகங்களாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் அடுத்தவர்கள் அவை எப்படி அமைய வேண்டுமென்று கனவு காண்கின்றார்களோ இது எப்படி அமைய வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் எந்த சிறப்பினை உடையதாக இருக்க வேண்டும் என்று கனவு காண்பார்கள் ஆனால் அவர்களினுடைய கனவுக்காக இவர் எந்தவித சலுப்பும் இல்லாமல் எந்தவித அலுப்பும் இல்லாமல் கற்களை சுமந்து கொண்டு செல்கின்றாள் எதற்காக அடுத்த வேலை உணவிற்காகத்தான் அடுத்த வேளை உணவு உண்ண வேண்டும் என்பதற்காகத்தான் அதனை சுமந்து கொண்டு செல்கின்றார்கள் சித்தாலும் சிறிதளவே சலனங்கள் ஏற்படுத்தும் சித்தாளின் மனச்சுமைகள் சிங்கற்களறியாது இவள் இறந்தாலும் சரி மக்களினுடைய மனதில் ஏற்படக்கூடிய சலனம் என்பது சிறிதளவுதான் அப்படி சுமந்து செல்கின்ற சித்தாளினுடைய மனச்சுமைகளை அவர்கள் சுமந்து செல்லக்கூடிய செங்கற்கள் கூட அறியாது நகர்ப்புறங்களில் அடுக்குமாடி கட்டிடங்களில் கள் மண் போன்றவற்றை தங்களுடைய தலையில் சுமந்து மேலே படிக்கட்டுகள் மூலம் செல்பவர்கள் சித்தாள் எத்தனை உயரமான தலங்களாக இருந்தாலும் சரி கீழே இருக்கக்கூடிய பொருள்களை தலையில் சுமந்து செல்பவர்கள் இவர்கள்தான் இவர்களுடைய மனதில் ஆயிரம் சுமைகள் இருக்கும் வாரம் சுமக்கின்ற இவர்களுடைய உடலானது வியர்வையில் நனையும் பல சமயங்களில் உடலில் அடிபட்டு இரத்தம் கூட வரும் சோர்வடைவார்கள் மனச்சுமையுடன் உடல் உபாதைகளும் அவர்களுக்கு ஏற்படும் ஆனால் இவர்கள் சுமக்கின்ற செங்கற்களும் மண்ணும் கலவையும் இவர்களினுடைய மனச்சுமையை அறியாது என்று சொல்கின்றார் புரிந்ததா மணர்களே இந்த பணியினை செய்யக்கூடியவர்கள் இந்த சித்தாளி என்ற பணியினை செய்யக்கூடியவர்கள் நம்மில் ஒரு சிலரினுடைய பெற்றோர்கள் கூட இந்த பணிகளை செய்வார்கள் கட்டிய வேலைகளை செய்பவர்களாக இருப்பார்கள் மிகுந்த மனச்சுமையை உடையது அவர்களுடைய பணியானது அவர்களுடைய வேலையே பெரியதான சுமையை உடையது ஆனால் அவர்களை அழைப்பதோ நாம் சித்தாளை என்றுதான் சொல்கின்றோம் ஆனால் அவர்களுடைய வேலை மிகவும் பெரியது பெரிய சுமையுடையது இன்றைய உலகத்தினுடைய காலம் பொற்காலமாக இருந்தாலும் அவர்களின் தலையெழுத்தோ தலையில் சிங்கள் சுமப்பதை இவர்களுடைய காலம் கற்களை சுமந்து செல்லக்கூடிய கற்காலமாகவே இருக்கின்றது இந்த பூமியில் பலர் தன்னுடைய தலையில் கை வைத்து தன்னுடைய வாழ்வு தொலைந்து விட்டதே என்று புலம்புகின்றார்கள் ஆனால் இவர்களோ தன் வாழ்வை தொலைக்காமல் பாரத்தை சுமந்து தன்னை கொள்வதற்காக தலையில் கை வைத்து செல்கிறார்கள் வாழ்க்கையில் பணம் பதவி பட்டம் என்று தலைக்கணம் பிடித்தவர்கள் உண்டு ஆனால் சித்தாளான இவர்களுக்கும் தலையில் உள்ள கணமே வாழ்வாக மாறிப்போய்விட்டது அடுக்குமாடி கட்டிடங்களோ அலுவலகமோ எதுவாக இருந்தாலும் அடுத்தவர்கள் அவை எப்படி அமைய வேண்டும் என்று கனவு காண்கின்றார்களோ அந்த கனவிற்காக இவர்கள் அழுப்பில்லாமல் கற்களை சுமக்கின்றார்கள் அடுத்த வேளை உணவு உண்ண வேண்டும் என்பதற்காகத்தானே இவர்கள் இறந்தாலும் மக்களினுடைய மனதில் ஏற்படும் சலனம் சிறிதளவுதான் இருக்கும் அப்படி கடுமையாக உழைக்கக்கூடிய சித்தாளினுடைய மனச்சுமைகளை அவர்கள் தலையில் சுமந்து செல்லக்கூடிய செங்கற்களும் கூட அவற்றை அறியாது புரிந்ததாமணர்களே நன்றி மாணவ கண்மணிகளே எதுகாரும் நாம் கண்டறிந்தது சித்தாளு என்ற கவிதையை பற்றி பார்த்தோம் இக்கவிதையில் சித்தாண்டுவின் மனச்சுமைகளை கூறுகின்றார் கவிஞர் இவருடைய வேலை பெரியதான சுமையுடையது ஆனால் அழைப்பதோ சித்தாள் இன்றைய உலகத்தின் காலம் புற்காலமாக இருந்தாலும் இவளின் தலையில் எழுதியதோ தலையில் செங்கல் சுமப்பதை இவளின் காலம் கற்களை சுமக்கும் கற்காலமாகவே உள்ளது இப்புவியில் பலர் தன் தலையில் கை வைத்து தன் வாழ்வு தொலைந்ததே என்று புலம்புவார்கள் ஆனால் இவளே தன் வாழ்வை தொலைக்காமல் வாரத்தை சுமந்து தன்னை காத்துக்கொள்வதற்கே தலையில் கை வைத்து செல்கிறாள் வாழ்வில் பணம் பதவி பட்டம் என்று தலைக்கணம் கொண்டவர்கள் உண்டு ஆனால் சித்தாளானை இவளுக்கும் தலையில் உள்ள கணமே வாழ்வாக ஆகிப்போனது அடுக்குமாடி கட்டிடமோ அலுவலகமோ எதுவாக இருந்தாலும் அடுத்தவர் அவை எப்படி அமைய வேண்டும் என கனவு காண்பர் அதற்காக இவள் அழுப்பில்லாமல் கற்களை சுமக்கிறாள் அடுத்த வேளை உணவிற்காகத்தான் அன்றோம் இவள் இறந்தாலும் மக்கள் மனதில் ஏற்படும் சலனம் சிறிதளவை சித்தாளின் மனச்சுமைகளை அவள் தலையில் சுமக்கும் செங்கல்லும் அறியாதே இவற்றை பற்றித்தான் இன்றைய பாடப்பகுதியில் கண்டறிந்தோம் மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன் அடுத்து நாம் காண்பது பாடப்புத்தகம் பிடித்தல் பாடப்புத்தகம் பிடித்தல் பக்கமின் இரநூற்றி பதினொன்று பக்கமின் இரநூற்றி பதினொன்றில் சித்தாண்டு என்பதில் ஆரம்பித்து நூல் வரைக்கும் மாணவ கண்மணிகள் பாடப்புத்தகம் படித்தலாக எடுத்துக்கொண்டு எழுந்து நின்று உறக்கப்படியுங்கள் தங்களுடைய படித்தல் பயிற்சியினை சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள் அடுத்த நம் காண்பது வீட்டுப்பாடம் வீட்டுப்பாடம் பக்கமே நிறநூற்று இருபத்தி நான்கு பக்கமே நிறநூற்றி இருபத்தி நான்கில் குருவினா ஐந்தாவது குருவினா வாழ்வில் தலைக்கணம் தலைக்கணமே வாழ்வு என்று நாகூர் ரூமி யாருடைய வாழ்வை குறித்து கூறுகிறார் என்பதும் செருவினா சித்தாளின் மனச்சுமைகள் செங்கற்கள் அறியாது இடஞ்சொட்டி பொருள் விளக்கு என்ற முதல் சிறுவினாவும் இந்த இரண்டு வினாக்கள் தான் வீட்டுப்பாடம் அந்த இரண்டு வினாக்களுக்குரிய விடையானது தங்களுடைய கோணார் தமிழ் முறையில் பக்கம் இருநூற்றி ஏழில் இடம்பெற்றுள்ளது மணிக்கணம் முன்னூற்றி ஏழு பக்கமின் முன்னூற்றி ஏழில் வாழ்வில் தலைக்கணம் தலைக்கணமே வாழ்வு என்று நாகூர் ரூமி யாருடைய வாழ்வை குறித்து கூறுகிறார் வாழ்வில் தலைக்கணம் உலகில் மனிதர்கள் பணம் பதவி பட்டம் என்ற வகைகளில் ஆணவம் கொண்டு தலைக்கணம் பிடித்து வாழ்கின்றனர் தலைக்கணமே வாழ்வு சித்தாளு போன்ற பாரம் சுமப்போர் தலையில் சுமையை சுமந்து தங்கள் வயிற்றுச்சோருக்கு பாடுபடுகின்றனர் இவர்களின் தலைக்கணமே வாழ்வாகிறது சிறுவிலா சித்தாளின் மனச்சுமைகள் சிங்கற்கள் அறியாது இடம் சுட்டி பொருள் விளக்குக இடம் சித்தாளு என்னும் கவிதை நாகூர் ரூமி அவர்கள் எழுதிய கவிதையில் இடம்பெற்றுள்ளது பொருள் நகர்ப்புறங்களில் அடுக்குமாடி கட்டிடங்களில் கல் மண் போன்றவற்றை தலையில் சுமந்து மேலே படிகள் மூலம் செல்பவர் சித்தாளு எனப்படுவர் எத்தனை உயரமான தலங்களுக்கும் கீழுள்ள பொருள்களை தலையில் சுமந்து செல்பவர்கள் இவர்கள் இவர்கள் மனதில் ஆயிரம் சுமைகள் இருக்கும் வாரம் சுமக்கும் இவர்களின் உடல் வியர்வையில் நனையும் பல சமயங்களில் உடலில் அடிபட்டு ரத்தம் வரும் சோர்வு அடைவர் மனச்சுமையுடன் உடல் உபாதைகளும் உண்டு ஆனால் இவர்கள் சுமக்கும் கல்லும் மண்ணும் கலவையும் இவர்களின் மனச்சுமே அறியப் போவதில்லை என விளக்குகின்றார் இந்த இரண்டு வினாக்கள் தான் வீட்டுப்பாடம் இந்த இரண்டு வினாக்களுள் குருவினாவை எழுதி கொள்ளுங்கள் சிறுவினாவை படித்துக் கொள்ளுங்கள் எழுதுவது குருவினா மட்டும் படிப்பது குருவினாவும் சிறுவினாவும் தெளிவுற எழுதுங்கள் தெளிவுற படியுங்கள் தங்களுடைய படித்தல் பயிற்சியும் தங்களுடைய கையெழுத்து பயிற்சியும் சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த பாடவேளையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்